வாழ்க வளமுடன். ஆறாம் வகுப்பு இரண்டாம் பருவம். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அது என்னோடய ஃப்யூச்சர் வீடியோஸ்க்கு ரொம்ப என்கரேஜிங்காக இருக்கும். அலகு ஒன்று, வெப்பம். சரியான விடையை தேர்ந்தெடு. ஒரு பொருளை வெப்பப்படுத்தும் பொழுது அதில் உள்ள மூலக்கூறுகள் விடை வேகமாக நகரத் தொடங்கும். வெப்பத்தின் அலகு ஜூல். 30 டிகிரி சென்டிகிரேட் நிலையில் உள்ள ஒரு லிட்டர் நீரும் 50 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் உள்ள ஒரு லிட்டர் நீரும் ஒன்றாக சேரும் பொழுது உருவாகும் நீரின் வெப்பநிலை விடை ஏறக்குறைய 40 டிகிரி செல்சியஸ். 50 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் உள்ள ஓர் இரும்பு குண்டினை 50 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் உள்ள நீர் நிரம்பிய முகவையில் போடும் பொழுது வெப்பமானது விடை இரும்பு குண்டிலிருந்து நீருக்கோ அல்லது நீரிலிருந்து இரும்பு குண்டிற்கோ மாறாது. கோடிட்ட இடங்களை நிரப்புக. வெப்பம் டேஷ் பொருளிலிருந்து டேஷ் பொருளுக்கு பரவும். விடை வெப்பம் உயர்ந்த வெப்பநிலையில் உள்ள பொருளிலிருந்து குறைந்த வெப்பநிலையில் உள்ள பொருளுக்கு பரவும். பொருளின் சூடான நிலையானது டேஷ் கொண்டு கணக்கிடப்படுகிறது. விடை வெப்பநிலைமானி. வெப்பநிலையின் எஸ்ஐ அலகு டேஷ். விடை கெல்வின். வெப்பப்படுத்தும் பொழுது திடப்பொருள் டேஷ் மற்றும் குளிர்விக்கும் பொழுது டேஷ். விடை வெப்பப்படுத்தும் பொழுது திடப்பொருள் விரிவடையும் மற்றும் குளிர்விக்கும் பொழுது சுருங்கும். இரண்டு பொருள்களுக்கிடையே வெப்ப பரிமாற்றம் இல்லையெனில் அவை இரண்டும் டேஷ் நிலையில் உள்ளன. விடை வெப்பச்சலன வெப்பச்சமநிலை. அலகு இரண்டு, மின்னியல். பொருத்தமான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. வேதி ஆற்றலை மின்னாற்றலாக மாற்றும் சாதனம் மின்கலன். மின்சாரம் தயாரிக்கும் படும் இடம் மின் உற்பத்தி நிலையம். மின்கல அடுக்கின் சரியான குறியீட்டை தேர்ந்தெடு. விடை ஆ. கீழ்கண்ட மின் சுற்றுகளுள் எதில் மின்விளக்கு ஒளிரும்? விடை இஎன்ஆ. போடிட்ட இடங்களை நிரப்புக. டேஷ் பொருள்கள் தன் வழியே மின்னோட்டம் செல்ல அனுமதிக்கின்றன. மின் கடத்தும். ஒரு மூடிய மின் சுற்றுநுள் பாயும் மின்சாரம் டேஷ் எனப்படும். விடை மூடிய மின்சுற்று. டேஷ் என்பது மின்சுற்றை திறக்க அல்லது மூட உதவும் சாதனமாகும். விடை சாவி. மின்கலனின் குறியீட்டில் பெரிய செங்குத்து கோடு டேஷ் முனையை குறிக்கும். நீர். இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட மின்கலனின் தொகுப்பு டேஷ் ஆகும். மின்கல அடுக்கு. அலகு மூன்று, நம்மை சுற்றி நிகழும் மாற்றங்கள். பொருத்தமான விடையை தேர்ந்தெடுக்கவும். பனிக்கட்டி நீராக உருகும் போது ஏற்படும் மாற்றம் டேஷ் ஆகும். நிலை மாற்றம். ஈரத்துணி காற்றில் உலரும் போது ஏற்படும் மாற்றம் டேஷ் ஆகும். இயற்பியல் மாற்றம். பால் தயிராக மாறுவது ஒரு டேஷ் ஆகும். மீளா மாற்றம். கீழ்கண்டவற்றில் விரும்பத்தக்க மாற்றம் எது? விடை பருவநிலை மாற்றம். காற்று மாசுபாடு அமிலமலைக்கு வழிவகுக்கும். இது ஒரு டேஷ் ஆகும். விடை மனிதனால் ஏற்படுத்தப்பட்ட மாற்றம். கோடிட்ட இடங்களை நிரப்புக. காந்தம் இரும்பு ஊசியை கவர்ந்திழுக்கும். இது ஒரு டேஷ் மாற்றம். மீள் மாற்றம். முட்டையை வேக வைக்கும் போது டேஷ் மாற்றம் நிகழ்கிறது. மீளா மாற்றம். நமக்கு ஆபத்தை விளைவிப்பவை டேஷ் மாற்றங்கள். விடை விரும்பத்தகாத மாற்றம். தாவரங்கள் கரியமிலா வாய்வு மற்றும் நீரை சேர்த்து ஸ்டார்ச்சை உருவாக்குவது டேஷ் ஆகும். விடை இயற்கையான மாற்றம். பட்டாசு வெடித்தல் என்பது ஒரு டேஷ் மாற்றம். விதை முளைத்தல் ஒரு டேஷ் மாற்றம். விடை
பட்டாசு வெடித்தல் என்பது ஒரு வேகமான மாற்றம், விதை முளைத்தல் ஒரு டேஷ் மாற்றம், மெதுவான மாற்றம். அலகு 4 காற்று. பொருத்தமான விடையை தேர்ந்தெடுக்கவும். காற்றில் நைட்ரஜனின் சதவீதம் 78%. தாவரங்களில் வாயு பரிமாற்றம் நடைபெறும் இடம் டேஷ் ஆகும். இலைத்துளை. காற்று கலவையில் எரிதலுக்கு துணை புரியும் பகுதி டேஷ் ஆகும். ஆக்சிஜன். உணவு பதப்படுத்தும் தொழிற்சாலையில் நைட்ரஜன் பயன்படுத்தப்படுகிறது. ஏனெனில் விடை உணவுப் பொருளை புதிதாகவே இருக்கும்படி செய்கின்றது. கோடிட்ட இடங்களை நிரப்புக. காற்றில் காணப்படும் எளிதில் வினை புரியக்கூடிய பகுதி டேஷ் ஆகும். ஆக்சிஜன். ஒளி சேர்க்கையின் பொழுது வெளிவரும் வாயு டேஷ் ஆகும். ஆக்சிஜன். சுவாச கோளாறு உள்ள நோயாளிக்கு கொடுக்கப்படும் வாயு டேஷ் ஆகும். ஆக்சிஜன். இருண்ட அறையினுள் வரும் சூரிய ஒளி கற்றையில் டேஷ் காண முடியும். தூசு பொருட்கள். டேஷ் வாயு சுண்ணாம்பு நீரை பால் போல மாற்றும். கார்பன் டை ஆக்சைடு. அலகு 5 செல். பொருத்தமான விடையை தேர்ந்தெடுக்கவும். செல்லின் அளவை குறிக்கும் குறியீடு மைக்ரோமீட்டர். நுண்ணோக்கியில் பிரியா செல்லை பார்க்கும்போது அச்செல்லில் செல் சுவரும் நியூக்ளியஸும் இருக்கிறது. பிரியா பார்த்த செல் எது? விடை தாவர செல். யூக்ரியேட்டின் கட்டுப்பாட்டு மையம் எனப்படுவது நியூக்ளியஸ். கீழ் உள்ளவற்றில் எது ஒரு செல் உயிரினம் அல்ல? ஸ்பைரோகைரா. யூக்ரியாட் செல்லின் நுண்ணுறுப்புகள் காணப்படும் இடம் சைட்டோபிளாசம். கோடிட்ட இடங்களை நிரப்புக. செல்களை காண உதவும் உபகரணம் டேஷ் நுண்ணோக்கி. நான் செல்லில் உணவு உற்பத்தியை மேற்கொள்கிறேன். நான் யார்? பசுங்கணிகம். நான் ஒரு காவல்காரன். நான் செல்லுள்ளேயும் வெளியேயும் அனுமதியின்றி யாரையும் விடமாட்டேன். நான் யார்? செல் சுவர். செல் என்ற வார்த்தையை உருவாக்கியவர் ராபர்ட் ஹூக். நெருப்புக்கோழியின் முட்டை டேஷ் தனி செல் ஆகும். ஒரு செல்லால் ஆன தனிச்செல் ஆகும். அலகு 6 மனித உறுப்பு மண்டலங்கள். பொருத்தமான விடையை தேர்ந்தெடுக்கவும். மனிதனின் இரத்த ஓட்ட மண்டலம் கடத்தும் பொருட்கள் டேஷ். இவை அனைத்தும் ஆக்சிஜன், சத்து பொருள்கள், ஹார்மோன்கள். மனிதனின் முதன்மையான சுவாச உறுப்பு நுரையீரல்கள். நமது உடலில் உணவு மூலக்கூறுகள் உடைக்கப்பட்டு சிறிய மூலக்கூறுகளாக மாற்றப்படும் நிகழ்ச்சி இவ்வாறு அழைக்கப்படுகிறது. விடை செரிமானம். கோடிட்ட இடத்தை நிரப்புக. ஒரு குழுவான உறுப்புகள் சேர்ந்து உருவாக்குவது டேஷ் மண்டலம் ஆகும். உறுப்பு மண்டலம். மனித மூளையை பாதுகாக்கும் எலும்பு சட்டகத்தின் பெயர் டேஷ் ஆகும். மண்டையோடு. மனித உடலில் உள்ள கழிவுப் பொருட்களை வெளியேற்றும் முறைக்கு டேஷ் என்ற பெயர். கழிவு நீக்கம். மனித உடலில் உள்ள சேமிப்பு மிகப்பெரிய உணர் உறுப்பு டேஷ் ஆகும். தோல். நாளமில்லா சுரப்பிகளால் சுரக்கப்படுகின்ற வேதிப்பொருளுக்கு டேஷ் என்ற பெயர். ஹார்மோன்கள். அலகு 7 கணினியின் பாகங்கள். பொருத்தமான விடையை தேர்ந்தெடுக்கவும். உள்ளீட்டு கருவி அல்லாதது எது? ஒலிபெருக்கி. மைய செயலகத்துடன் திரையை இணைக்கும் கம்பி எது? விஜிஏ. கீழ்கண்டவற்றுள் உள்ளீட்டு கருவி எது? சுட்டி. கீழ்கண்டவற்றுள் கம்பியில்லா இணைப்பு வகையைச் சேர்ந்தது எது? ஊடலை. விரலி ஒரு டேஷாக பயன்படுகிறது. சேமிப்பு கருவி.